பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தங்கள் சகோதரர் வீரமாத்தாண்ட மன்னருடைய அன்புடன் கூடிய இவைகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். கடவுள் அவரை காப்பாரார். நீ ஒரு பொல்லாத யமன், அது இருக்கட்டும். இப்படி வந்து உட்கார், உட்கார் என் அருகில். இவைகளை எல்லாம் பிடு. கொண்டு வா இன்னும் பழங்கள். போக்கிரித்தனம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு பசியும் இருக்கும். ரொம்ப பசிதான். ஏன், எனக்கு மட்டுமில்லை இந்த பாண்டியர்களுக்கே. இந்த இளவு வரி அழுது அழுதுதான் வறண்டு போயிருக்கிறதே, பசி இல்லாமல் இருக்குமா? வரி அதிகம் என்றா நினைக்கிறாய் நீ? அதிக வரி, அதிக வேலை. ஆனால் கூலிக்கோ குத்து, வெட்டு, கொலைதான். இவைகளுக்கெல்லாம் காலம் குறுகிக் கொண்டே வருகிறது. சந்தனம், வீரமார்த்தாண்டரை மீட்கத்தான் வரியை கொஞ்சம் உயர்த்தினேன். அதைத்தான் சீக்கிரம் வசூல் செய்து என்னிடம் கொடுக்க சொன்னேன். உம்மிடம் ஏன்? அரசர்தான் தீவானை தனக்கு பிரதிநிதியாக நியமித்திருக்கிறாரே. அவரை நான் அப்பதவியில் இருந்து நீக்கிவிட்டேன். இப்போது நான் தான் சகலமும். என் தமையன் சிறைப்பட்டிருக்கும் போது நான் ராஜ்யத்தை ஆளக்கூடாது என்று யார் சொல்ல துணிவது? கருணாகரரே நீர், பிரபாகரரே நீர். இந்த பாண்டியன் தேதி என்ன? துரோகிகளுக்கும் எனக்கும் வெகு தூரம். அற்ப பகரே, என்னையா துரோகி என்கிறாய்? சந்தேகமில்லாமல். நீ மட்டுமல்ல, உன் முன் உட்கார்ந்து உனக்கு தாளம் போட்டுக் கொண்டிருக்கும் இவ்வளவு பேர்களும் தான். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தடுக்கி விழுந்தவன் தலையில் கல்லை போடுவது போல வீரமாத்தாண்டர் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் சமயம் பார்த்து அவர் ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொண்டு அவர் பெயரை சொல்லி இந்த துரதிர்ஷ்டம் பிடித்த பாண்டியர்களை கசக்கி பிழிந்து பணம் பறிக்க பார்க்கிறீர்கள். அந்த பணத்தை கொண்டு அரசரையா மீட்கப் போகிறாய்? ஒரு காலும் இல்லை. அதை வைத்துக் கொண்டு உன் ஆட்சியை நிலநாட்டு வழி தேடுவாய். அதை தடுக்க உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இன்று முதல் உனக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி உண்டாக்குவேன். பழிக்கு பழி வாங்குவேன். ஒவ்வொரு பாண்டியனும் சுதந்திர புருஷனாக உன்னை எதிர்த்து நின்று வீரமாத்தாண்டருக்காகவும் தன் தேசத்துக்காகவும் சண்டை போடும் வரை இதை நிறுத்த மாட்டேன். இவனை பிடியுங்கள். வீரமாத்தாண்டர், வெட்டுங்கள். கிரிதரரே, அவனை பிடிப்பவர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு என்று பறைசாற்றிவிடும். அவன் இன்று எவ்வளவு தீரமாக எதிர்த்து சண்டை போட்டான். அவன் தப்பி போனதில் உனக்கு சந்தோஷம் தானே? அந்த பாண்டியனுக்காகவா? சரி சரி, நீ போ. இது நம் மகிழ்ந்த இடம்தான். ராஜகுமாரி, அந்த சமயம் சத்தம் போட்டிராவிட்டால் என் கதி அதோ கதிதான். அவள் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. மதனன் தன் துரோக சிந்தையை வெளியிடும் முன்பே அங்கு வந்து அதை கேட்டு கோபமடைந்தாள் போலும். இல்லாவிடில் அவள் எனக்கு இந்த உதவியை செய்ய நியாயம் இல்லை. எது எப்படி இருப்பினும் அவள் ஒரு தேவதை போல வந்து என்னை காப்பாற்றினாள். போகிறது, அவளுக்கும் கொஞ்சம் ஈவு இரக்கம் இருக்கிறதே.
ராஜகுமாரி கூட இன்னொரு ஆள் இருந்தாள பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், இனி நடக்க வேண்டியதை கவனிப்போம். இன்றுக்கு போனால் ஆபத்து தான், இதுதான் நமக்கு வீடு. நீங்கள் இரு போய் பாண்டிய ஜனங்களை நாளை இரவு வரும்படி செய்யுங்கள். சந்தனத்தேவனுக்கு இனி இந்த வீடு லாயக்கில்லை, அவனுக்கு கம்பி போட்ட வீடுதான் சரி. ஏய், பூரா சாமான்களை கைப்பற்றுங்கள். நீ சொல்லாவிட்டால் அவன் ஒளிந்து தப்பி ஓடுவார் என்று நினைத்திருக்கிறாயா? அவன் எத்தனை நாளுக்கு சிக்காமல் இருக்க முடியும்? ஏ நாய்கள், இன்றைக்கு ராத்திரி அரவங்காட்டில் சந்தனத்தேவன், எல்லோரும் வந்து சேருங்கள். ஆச்சரியம், அன்று அவன் எப்படியோ தப்பித்துக் கொண்டு போய்விட்டானே, அவனை எப்படியும் பிடித்து அடக்க வேண்டும். அதற்கென்ன, இது முடிந்த மாதிரிதான் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அவனை உங்கள் காலடியில் கிடக்க செய்கிறேன். நண்பர்களே, சுதந்திர பிரியர்களே, பாண்டியர்களாகிய நமக்கு நமது நாட்டு மன்னர் வீரமார்த்தாண்டர் போனது முதல் ஒரு பெரிய சோதனை காலமாகிவிட்டது. மதனனும் அவனுடைய கூட்டத்தாரும் நம்மை ஹிம்சித்து செய்யும் கொடுமைகள் மிதமிஞ்சிவிட்டது. எங்கு பார்த்தாலும் காதறுபட்டவர்களும் மூக்கறுபட்டவர்களும் பழுக்க காய்ச்ச இரும்பினால் சூடு போடப்பட்டவர்களும் பரதவிக்கும் கோர காட்சியை காண நெஞ்சம் துடிதுடிக்கிறது. இவ்வளவையும் பார்த்து கொண்டு நாம் சும்மா இருப்பதா? இனி பொறுக்க முடியாது, பழிவாங்குவோம், கொன்று போடுவோம். நண்பர்களே, இந்த காடு ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு இருக்க இடமும் நிற்க நிழலும் உண்ண உணவும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நமது ஜனங்களுக்காக சண்டை போட தயாராக இருக்கிறீர்களா? நண்பர்களே, பாண்டியர்களே, உங்கள் வீரத்தையும் உறுதியையும் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது முதல் நாம் எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம். இனி அநீதியை எங்கு கண்ட போதிலும் எதிர்ப்போம், ராஜ துரோகிகளை வதை செய்வோம், ஏழை எளியோர்களுக்கு உதவவும் வீரமார்த்தாண்டரை மீட்கவும் மாத்திரம் பணக்காரர்களை கொள்ளையடிப்போம். சேரர்களாயிருந்தாலும் வயோதிகர் ஸ்திரீகள் குழந்தைகளுக்கு யாதொரு துன்பமும் விளைவிக்காமல் அவர்களை பாதுகாப்போம். வீரமார்த்தாண்டருக்காக உயிருள்ள வரையில் போராடி இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுவோம். வீரமார்த்தாண்டருக்கே! வீரர்களே, நாம் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து சிறிதும் தவறாமல் நடப்போம் என்று பிரதிஜை செய்து கொள்வோமாக.
இந்த ஆகாயவாணி பூமாதேவி அறிய அப்படியே செய்வோம். இது சத்தியம். சந்தனத்தேவருக்கு ஜெய். யாராவது சென்பட்டால் உடனே கொம்பை ஊது. அதோ பாத்தீங்களா, முறுக்கான ஆள் தான். அவன் நம்மோடு சேர்வானா? பார்த்தா அவன் கையில் இருக்க கத்தி தான் பதில் சொல்லும் போல இருக்கு. சரி வா போய் பார்ப்போம். யாரடா பொடியன், வழிவிடு. நீ என்ன, என்னை விட சூரனோ? உனக்கு வழிவிட. நீ சரியான ஆள் தான்ப்பா. ஷாபாஷ், நீ நல்ல தைரியசாலிதான். நான் தான் சந்தனத்தேவன், நீ எங்க கூட சேர்ந்துட. நீ தான் சந்தனத்தேவனா? அப்ப சரி, நான் உன் கூட கடைசியில் இருக்கேன். உன் பேர் என்ன? சின்னக்கந்தன். சின்னக்கந்தனா? ஆளை பார்த்தா பெரிய தடியனா இருக்கா. பேரை பாரு. சரி வா போவோம். நண்பர்களே, இவன் என்னோடு சண்டை போட்டு ஜெயித்து விட்டான். இன்று முதல் இவன் நம்முடைய கட்சி. இவன் பேர் என்ன தெரியுமா? சின்னக்கந்தன். அப்ப சரி, இனிமேல் புண்ணியதானம் செய்யலாமல்ல? ம். வரி கொடுக்க பணம் இல்லையா? லாசிங்கள் இவனை. இனிமேல் அடித்தால் இவன் உயிர் போய்விடும். வேணுமென்று கூட உயிரை விடுவாங்க. ம், நடக்கட்டும். இவன் செலுத்த வேண்டிய வரியில் ரெண்டு மூட்டை பாக்கி, பிறகு கொண்டு வந்து செலுத்துவதாக சொல்லுகிறான். சரி, ரெண்டு காதும். ஒரு ரூபாய் கம்மியா? சரி, ஒரு விரல் தான். நீர் சொன்ன ஒரு வாரத்திற்கு மேலும் ஆகிவிட்டது. இன்னும் அவன் பிடிபட்ட பாடில்லை. அவனுக்கு அநேகர் உதவி செய்து அவனை மறைத்து விடுகிறார்கள். நான் பலமாகத்தான் காவல் போட்டு தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு வாரத்திற்குள் அவனுடைய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது. அநேக சேரர்களையும் ராஜாங்க உத்தியோகஸ்தர்களையும் கொன்று தீர்த்திருக்கிறான். கிரிவரரே, நீர் இனி முனைந்தே காரியங்களை நடத்த வேண்டும். அப்படியே செய்கிறேன். இளவரசே, நான் சென்று வருகிறேன்.
இதுவரை இழைந்த ஆறு பேர்களை குன்று போட்டிருக்கிறான். இன்னும் அவன் அகப்பட்ட பாடில்லை. வரி கொடுக்காதவனை விரலால் தொடுவதற்குள் அம்பு வந்து பாய்கிறதே, என்ன அக்கிரமம்! இதை உடனே நிறுத்த வேண்டும். அதை நிறுத்த நீ ஏதாவது முயற்சி செய்திருக்கிறாயா? செய்திருக்கிறேன், ஆனால் அவன் இருக்குமிடம் தெரியவில்லை. எல்லோரும் அவனுக்கு வேண்டியவர்களாக இருக்கும் போது அவனை கண்டுபிடிப்பது எப்படி? அது மட்டுமல்ல, இங்கிருந்து ஓடி போன வேலையாட்கள், வரி கொடுக்க முடியாத ஜனங்கள் எல்லோரும் அவன் கூட்டத்தில் சேர்ந்து விட்டார்கள். நானும் ஒற்றர்களை வைத்து பார்த்தும் அவன் இருப்பிடம் தெரியவில்லை. அவன் மாயமாயிருந்து அடித்து விட்டு புகை மாதிரி மறைந்து விடுகிறானே. ஆமாம், வீட்டுக்குள் புகுந்து கொண்டு கதவை சாத்திக் கொண்டு சுகமாய் தூங்கு. எனக்கு தைரியம் இல்லை என்றா சொல்லுகிறாய்? அப்படியானால் நீயும் ராஜகுமாரியும் சென்று கொண்டு வரப்போகும் கஜானாவுக்கு என்னை ஏன் பாதுகாப்புக்கு நியமித்திருக்கிறார்கள்? கடவுளேன்னு அவன் வரணும், அப்ப பார்க்கணும். போதும், நிறுத்து. நானே அவன் காலில் கயிறை கட்டி இழுத்து கொண்டு வருகிறேன் பார். இல்லாவிட்டால் என் பெயர் விடாதீங்கள், பிடியுங்கள் அவரை. இவன் பானாத்தடி வைத்துக் கொண்டிருக்கிற பிராமணனாக இருக்கிறானே, சபாஷ். இப்படி ஒரு ஆள் நமக்கு வேண்டியதுதான். நாங்கள் சில பேர் இந்த காட்டில் வாசம் செய்கிறோம். நீ எங்கள் குரு மாதிரி இருந்து நல்ல உபதேசம் செய்து எங்கள் காரியங்களை சுகமாக ஆரம்பித்துக் கொடு. உங்களை போல் கொள்ளைக்காரர்களுக்கா? வேண்டாம் வேண்டாம், ஜாக்கிரதை. உன்னை போல் இத்தனை நன்னா பானா சுத்திரவனை நான் பார்த்ததே இல்லையே. என் சோத்து மூட்டையை எடுக்காமல் இருந்தால் உன்மேல் கோபமே வந்துராது. பரவாயில்லை, வா, உனக்கு ஒரு விருந்தே வைக்கிறேன். அடடே, இத முதல்ல சொல்லியிருக்கப்படாதோ? இதெல்லாம் மிச்சமா இருக்குமே. சரி, உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யறதுக்காவது நான் சேர்ந்துதான் ஆகணும் போல் இருக்கு. சந்தனம், சந்தனம். கிரிதரன் கஜானாவுடன் நாளைக்கு சாயங்காலம் இந்த வழியாக வருகிறானா? சரி, அப்போ அவனுக்கு தகுந்த வர வரவேற்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான். எப்படி? திவ்யமா நடக்கட்டுமே. எல்லோரும் கொஞ்சம் நெருங்கி சேர்ந்தா போலவே போவோம். ஏன் பயமா இருக்கு? இல்ல இல்ல, இதுதான் அரவங்காடு, சந்தனத்தேவன். அந்த சிடு மூஞ்சியா, ஆயுத பாணிகளான சிப்பாய்களை நேருக்கு நேராக எதிர்க்க அந்த பயலுக்கு தைரியம் ஏது?
எங்கே முன்னால் இருந்த சிப்பாய்களையும் காணோம், ஐயோ பின்னால் இருந்தவர்களையும் காணோமே. எங்கே மறைந்து போனார்கள்? காட்டில். வரவேண்டும் ராஜ்குமாரி, வரவேண்டும் கிரிதரரே. கிரிதரரே, என்னை நெடுநாட்களாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினீர்களே. கண்டவுடனே முகத்தில் சந்தோஷக்குரியை காணோமே. இவ்வளவுக்கு இவ்வளவு பின்னால் இருக்கிறது. தூக்கு தண்டனைதான். இப்பேற்பட்ட சுந்தரியுடன் நேரம் போவதானால் தூக்கு தண்டனை ஒரு பெரியதா என்ன? நல்ல அழகுதான் இல்லையா? காட்டில் திரிகிறவனுக்கு அழகை பற்றி என்ன தெரியும்? என்னை பற்றி அந்த மாதிரியா நினைத்து விட்டீர்கள்? நீங்கள் என் பேரில் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள். இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி. ஏப்பா பயப்படுற? என்ன பணம் வச்சிருக்க? 2 ரூபாயா இருக்குதுங்க. நீ 4 ரூபாய் வேணும் நீ இல்ல, மீதி 2 ரூபாய்க்கு 2 காதும். நான் எப்படி இருக்கேன் இப்ப? மன்மத குரங்குதான். போடாத என்ன திருட்டு பயல. திருடுறத்தையும் திருடிக்கிட்டு நீ நம்மளையவா திருடன்னு சொல்ற? அட கொல்லேல போகும். என்ன பார்த்தா திருடின்னு சொன்ன? ஆமா, உன்னை பார்த்துதான். அதான் கொண்டே போயிட்டியே, என் மனசையே கொள்ள கொண்டு போயிட்டியே. அது இப்போ இங்க இல்ல அங்க இருக்குது. எங்கடா இருக்குது? நீதான் காதை வச்சுக்கால, சத்தமே நின்னு போச்சு.